புரட்சி கவிஞர் தான். ஆரியத்தை பார்த்து, பழமையாளர்களை பார்த்து, இந்த ஆர்எஸ்எஸ் மதவெறி கும்பலை பார்த்து, ஏய் எங்க நாகரிகம் எப்படிப்பட்டது, உன் நாகரிகம் எப்படிப்பட்டது சொல்லட்டுமா, பதில் சொல்லுவா நீ அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க. ஒருத்தியை ஐவர் மணப்பது உங்கள் நாகரிகம், பிச்சை புகழ் உயர்வெண்ணல் உங்கள் நாகரிகம், வறுபசிக்கு மானம் விடல் உங்கள் நாகரிகம், பசிச்சா மானத்தை விட்டுருங்கடா நீங்க அப்படி சொல்றாரு. மங்கையறை இழிவு செயல் உங்கள் நாகரிகம், உரு வணக்கம் செய்குவதும் உங்கள் நாகரிகம், உயிர் கொன்று வேள்வி செயல் உங்கள் நாகரிகம். அதான் யாகம் செய்யறது, கழுதியை கொன்று யாகம் செஞ்சிருக்கான், யானையை சொன்னு கொன்று யாகம் செஞ்சிருக்கான், குதிரையை கொன்று யாகம் செஞ்சிருக்கான், பசுமாட்டை கொன்று யாகம் செஞ்சிருக்கான். அதுதான் சொல்றாரு, உயிர் கொன்று வேள்வி செயல் உங்கள் நாகரிகம். பெருமக்கள் ஒரு தாயின் மக்கள் என சொன்னால் பெருந்தொகை வேற்றுமை நாட்டல் உங்கள் நாகரிகம், பழி ஆயிரம் செய்தும் கழுவாயுத தேடிடவே பார்ப்பானை ஒப்புவதும் உங்கள் நாகரிகம், எழுத்திலே தலையெழுத்து ஒன்று உள்ளதாம் என்றே ஏய்ப்பானை நம்ப வைத்தல் உங்கள் நாகரிகம், பிடிந்தெடுத்த பொய் நூல்கள் மெய்நூல் மெய்நூல்கள் என்று பிறநாட்டார் நம்ப வைத்தல் உங்கள் நாகரிகம், அழியாத தமிழ்நாட்டில் தமிழாலே வாழ்ந்தும் அழியட்டும் தமிழ் என்பது உங்கள் நாகரிகம், அழியாத தமிழ்நாட்டில் தமிழாலே வாழ்ந்தும், தமிழால வாங்குறான், தமிழை வச்சுதான் இன்னைக்கு விக்கிறான் துக்களுக்கு பத்திரிக்கை இல்லையா, ஆனா தமிழால வாழக்கூடிய அந்த குருமூர்த்தி என்ன செய்யறான், தமிழ தமிழரை அழியணும்னு சொல்றான். அதுதான் அன்னைக்கே புரட்சி கவிஞர் சொல்றாரு, அழியாத தமிழ்நாட்டில் தமிழாலே வாழ்ந்தும் அழியட்டும் தமிழ் என்பது உங்கள் நாகரிகம், காதல் மனம் தீது என்பது உங்கள் நாகரிகம், காட்டு விலங்கை புணர்தல் உங்கள் நாகரிகம், மோதிடவே இப்பிறப்பில் முற்பிறப்பு மற்றும் மறுபிறப்பு கரடி விடல் உங்கள் நாகரிகம், ஓத வரும் நீதி எல்லாம் பொது என்பது அன்றி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி உங்கள் நாகரிகம், மாதருக்கு கற்பின்மை உம் நாகரிகம், வாய்ந்த தமிழ் நாகரிகம் மட்டுமல்ல என்றார் புரட்சி கவிஞர். ஈன பார்ப்பனர் எடுப்பார் கைப்பிள்ளையாய் எல்லா அரசரும் முடிந்தனர், பொல்லா சமய போக்கிரி கட்டெல்லாம் கோயில் கட்டினர், குளத்தை வெட்டினர். புதுக்கோட்டை மாவட்டத்துல நிரம்ப குளங்கள் இருக்கும், எல்லாம் எதுக்காக வெட்டினாலும் அந்த இப்ப மக்களுக்கு பயன்படுது, அது வேற. அன்னைக்கு இந்த கோயிலுக்காக தான் அதெல்லாம் அன்னைக்கு வெட்டினார்கள், கோயில் கட்டினர், குளத்தை வெட்டினர், நோயில் நொடிந்தது தமிழகம், அயலவர் ஆட்சி ஓங்க ஆரிய நரிகளின் சூழ்ச்சி பலித்தது, சுரண்டினர் வந்தியரிகள் இந்த நாட்டை, இன்னைக்கும் சுரண்டி கொண்டு இருக்கிறார்கள் என்னதுமை தோழர்களே. அப்ப இந்த சுரண்டலிலிருந்து, இந்த பார்ப்பன சுரண்டலிலிருந்து நாம நம்ம மக்களை பாதுகாப்பதற்கு தயாராக வேண்டாமா? நீங்க புரட்சி கவிஞரை வாசிங்க, பெரியார வாசிங்க, அப்பதான் மக்களை நேசிக்க முடியும். தமிழின் பேர் சொல்லி மிகு தமிழரிடையே தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டாலும் தமிழ் அழித்து தமிழர் தம்மை தலை தூக்காது அழித்து விட நினைப்பான் பார்ப்பான் அமுதாக பேசிடுவான். அத்தனையும் நஞ்சன்க நம்ப வேண்டாம், தமிழர் கடன் புரட்சி கவிஞர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல, தமிழர் கடன் பார்ப்பானை தரைமட்டமாக்குவதே. இதை நீங்க வந்து நம்பிக்கையா வச்சுக்கீங்க. பார்ப்பான் பால் படியாதீர், பார்ப்பான் சொற்கு கீழ் படியாதீர், ஆர்ப்பான் நம் நன்மையிலே ஆர்வமிக உள்ளவன் போல் நம்ப வேண்டாம். எதிர்பார்ப்பானையே பார்ப்பான், தீதுர பார்ப்பான், கெடுதலையே எண்ணி பார்ப்பான், என்ன எதிர்பார்ப்பானையே பார்ப்பான், அவன்தான் பார்ப்பான். எனவே இந்த பார்ப்பன ஆதிக்கத்திலிருந்து நம்முடைய நாட்டை விடுவிக்க வேண்டும். இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையிலே இருக்கிறது என்ற அந்த தைரியத்திலே இன்றைக்கு குத்தாட்டம் போடுகிறார்கள் ஆரிய பார்ப்பனர்கள். அவருடைய மத வெறிக்கும் ஜாதிய ஒடுக்குமுறைக்கும் முடிவு கட்டி பெரியார் இயல் ஒன்றுதான், பெரியார் கொள்கை ஒன்றுதான், அனைத்து மக்களுக்குமான விடுதலையை தரவல்லது, அனைத்து மக்களையும் அனைத்து விதமான ஒடுக்குமுறையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு புரட்சி கொள்கை பெரியாருடைய கொள்கை, ஒரு பொது உடைமை கொள்கை பெரியாருடைய கொள்கை. இந்த கொள்கையை இன்றைக்கு தலைமை தாங்கி இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய தமிழர் தலைவர் ஆசிரியருடைய கரம் பற்றி அவர் அடியொற்றி நடப்போம். பார்ப்பன ஆதிக்கம் ஒழிக, பகுத்தறிவு புரட்சி ஓங்குக, அதற்கு புதுக்கோட்டை மாவட்டமும் அறந்தாங்கி மாவட்டமும் கை கொடுக்கக்கூடிய வகையிலே இயக்கத்தை வலிமைமிக்கதாக ஆக்குவதற்கு இன்னும் புதிய வரவுகளை, இளைய தலைமுறையினுடைய வரவுகளை, ஒரு புத்தெழுச்சியை உங்கள் மாவட்டத்திலே உண்டாக்குவதற்கு இந்த ஓய்வை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஓய்வு காலத்தில் அது பற்றி அசை போடுங்கள், அதை பற்றி சிந்தியுங்கள்.
உங்கள் தளத்திலே, உங்கள் இடத்திலே, உங்கள் ஊரிலே, உங்கள் மாவட்டத்திலே எப்படி இயக்கத்தை கொண்டு போக முடியும், எப்படி இயக்கத்தை வந்து ஒரு வீச்சாக நடத்த முடியும் என்பது உங்களுக்கு தான் தெரியும்.